तस्य वाग्भूतिपर्यन्तः यजराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्था चेखकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यं तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இப்பொழுது நாம் ஸ்தோத்திர ரத்னத்திலே 18வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 18வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அதிலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அந்த கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது அவை எல்லாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறவர் என்பதாக சொல்லுகின்றார். சமஸ்த கல்யாண குணாமிரதோ ததிஹி என்று வசீவதான்யோ குணவான் ருஜுசுஜிஹி மிருதுர்தயாளுஹு மதுரஹா ஸ்திரஸ்வமஹாம் கிருதி கிருதஜ்ஞஹ த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிரதோ ததிஹி சபாவதா சமஸ்த கல்யாண குணாமிரதோதி. இயல்பாகவே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக எழுந்தருளி இருக்கின்றவன் எம்பெருமான் என்று சொன்னகின்றார். எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு 11-12 கல்யாண குணங்களை சொன்னார். அதில் முதல் கல்யாண குணமாக சொல்லப்பட்ட வசித்வம் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த வசித்வம் என்று சொல்லும் பொழுது அது இரண்டு விதமான பொருளை சொன்னோம். ஒரு பொருள் உலகனைத்தும் அவன் வசத்தில் இருக்கின்றன, எம்பெருமானுடைய ஆளுகையில் இருக்கின்றன உலகனைத்தும் என்பதை சொல்லி சொன்னார். அடுத்த விஷயத்தை சொல்லி சொன்னார், எம்பெருமான் பக்த பரவசனாக எழுந்திருளார் என்று சொன்னார். அனன்யாதீனத்தும் தவகில ஜகுரு வைதிக கிரக பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகே என்று ஆழ்வான் தேவப்பெருமாள் விஷயமாக சொன்னதை சொன்னோம். போனது நீ சுவாதந்திரம் உடையவனாக இருந்திருக்காருன்னு என்று சர்வசுதந்திரனாக வேதம் சொல்லுகின்றது. அப்பா நான் அந்த மாதிரி நினைக்கல, நான் நின்று நீ என்ன நினைக்கிற? ஆமாம், நான் நினைக்கிறது வேற ஒன்றும் நினைக்கல, நான் நினைக்கிறது முழுக்க முழுக்க நீ பராதீனனாக தான் நான் நினைச்சிருக்கேன்னு சொன்ன. பராதீனாக இருந்திருக்கிறது யாருக்கு? பராதீனமாக இருந்திருக்கிறனா பிரணதபுர தந்திரம் மகன் உன் நடிகாரத்திலே அவர்களிட்ட வழக்காக நீ இருந்திருக்காய் என்பதை பற்றி போன வாரத்திலே அந்த தவமான எம்பெருமானுடைய குணத்தை பற்றி நாம அனுபவித்தோம். இப்பொழுது அடுத்ததாக சொல்லக்கூடிய வதான்யகா என்று சொல்லக்கூடிய குணம் வதான்யம். வதான்யம் என்பதற்கு அதாவது அதனுடைய பொருளை சொல்ல வேண்டும். வதான்யத்வம் என்றால் என்ன? அந்த வதான்யத்வம் என்கிற குணத்தை உடையவன் வதான்யன். பிரியவாக் தானசீலஸ் வதான்யா பரிகீர்த்திதா என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியவாக்கு தானசீலஸ் அந்த வார்த்தை இருக்க இன்சொல்லையுடன் கூட இருக்க வேண்டும். யாரெல்லாம் இன்சொல்லோடு இருக்கிறாரோ, நல்ல வார்த்தையை சொல்பவர்களாக இருந்திருக்காளோ அவாதான் வதான்யஹா என்று சொல்லப்படுகிறவர்கள். வசி வதான்யஹா என்று தானசீலஸ் வள்ளலாக இருப்பவர்களும் வதான்யர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போ இது முக்கியமாக வள்ளல் தன்மையை காட்டிலும் அந்த
யார் விரும்பி வருகின்றார்களோ, யார் தன்னிடத்திலே ஒரு வஸ்துக்களை பெறுவதற்காக வருகின்றார்களோ, அவர்களை பிரிய வாக்கோடு சொல்லுவது, பிரியமாக சொல்லுவது இருக்கின்றது, அதுதான் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அதை இங்கு சொல்லுகின்றார் வதான்யா என்பதாக. வதான்யத்துவம் என்கிற தர்மத்தையுடைய வதான்யர். வேதம் சொல்லுகின்றது உபனிஷத்திலே, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் என்பதாக. ஸ்ரத்தையா தேயம், மிகவும் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்குற வஸ்துவை எப்படியோ ஒன்று இந்த தொலைச்சும்போ வெட்டும்போ என்று சொல்லக்கூடாது. அதை ஒரு பக்தியோட பக்தி புரஸ்தரமாக அவளுக்கு சமர்ப்பிக்கணும். இதுக்குதான் கொடுக்கறதுக்கும் சமர்ப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த கொடுக்கச்சேயும் இன்முகத்தோட பாய்வா வந்து வாங்கிட்டு இருக்காளே, வாங்கின்றது நம்மளுடைய பாக்கியம் இதுன்னு நினைக்கணும். இப்படி கொடுக்கணும், ஏதோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்ல சொல்ற. இதை அஸ்ரத்தையா அதேயம் என்பதை சொல்லுகின்றது. ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோடு கொடுக்கணுன்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லியிருக்கோ அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையோடு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இது இன்சொல்லோடு கூட கொடுக்கறது தான் முக்கியம் என்பதை சொல்லுகின்றார். யார் இப்படி கொடுக்கிறவர்களோ அவர்கள்தான் வதான்யர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பெரியாழ்வார் திருமொழியிலே திருக்கோட்டியூர் பாசுரத்திலே சொல்லுகின்றார், சுரியமான பாசுரங்கள், நாபகாரியம் சொல்லாதவர் நாடொரும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். எப்பேற்பட்ட விவரேசம் தெரியுமா திருக்கோட்டியூர்னு? வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், எல்லாரும் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவாளாம், நினைச்சே பார்க்க முடியல. இப்படி கூட ஒரு காலத்துல ஆழ்வார் காலத்துல இருந்திருக்குமான்னு தெரியல. ஏவ காரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா? நாடொரும் விருந்தோம்புவார், நித்தியமே அதிதி சத்காரம் பண்ணுவார்களாம். அந்த அதிதி சத்காரம் பண்றதுல அவ்வளவு நோக்கத்தோட இருந்திருக்குவா. ஆகையால நாள்தோறும் விருந்தோம்புவார் என்று சொல்லுகின்ற, அதை சொல்லுகின்ற. அதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், என்னென்ன எப்படி அதிதி சத்காரம் பண்ணுவான்னு பார்க்கிறேன். காசின் வாய் கரம் விற்கலும் கரவாது மகத்திலி சோரிட்டு தேச வார்த்தை படக்கும் படைக்கும் பண் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரளா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரமாது மாத்திலி சோறிட்டு. அந்த காலத்துல பெரிய க்ஷாமம், எத்தனையோ வருஷமா மழை பெய்யாது இருந்திருக்கு. அப்போ ஒரு பொற்காசு கொடுத்தாக்க அந்த ஒரு பொற்காசுக்கு வரக்கூடியது ஒரு கை நெல்லுதானா? அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு க்ஷாமமாக இருந்தாலும் காசின் வாய்க்கரம் விற்கலும் கரவாது மகற்றில் சோறிட்டு. யாரா அதிதிகள் வந்துட்டாள்னாக்க இவ்வளவு க்ஷாமத்துல வந்துட்டாளே விருந்தினர்கள், இவர்கள் எப்படி சாதம் போடுறது? இல்லை வந்துட்டதுனால சாதம் போட்டாகணும், தள்ளேன்னு சாதம் போடுறதுன்னு அவ போட மாட்டாளா? கரவாது மாற்றிலி சோறிட்டு. அவ துளி கூட முகம் சுளிக்காமல், அவளுக்கு துளி கூட முகம் சுளிக்காமல் அந்த சாதத்தை போடுறாளாம். அந்த துளி கூட அதுவும் எப்படி கொண்டான்னா ரொம்ப ஆச்சரியமான, தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கிற பாகவதெல்லாம் யார் தெரியுமா என்று கேட்ட, இவெல்லாம் தேச வார்த்தைகள் படைக்கும் வன்கையினார்கள் என்பதாக வரதா. தேச வார்த்தைகள்னு சொல்லச்சு, அங்க சாதம் போட்டாள், சாதம் போட்ட உடனே
உள்ள இருக்கு போய் சாதம் சாப்பிட்டு போன்னு சொல்ல மாட்டாளோ. அங்க பக்கத்துல இருந்து உனக்கு மேல என்ன வேணும் இது வேணுமான்னு சொல்லி வார்த்தைகள் பேசி அவளோட சாப்பிடுறது. நாமளே கூட பார்த்தோமானாக்கா சாதம் நாமளே எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னாக்கா சாதம் குறவா சாப்பிடுவோம். நாலு பேரோட வம்பளம் நின்று சாப்பிட்டோம்னாக்கா நிறைய சாதம் சாப்பிடுவோம். இவாளுக்கு பசி குறைஞ்சு போயிடுமோ, பூர்ணமான ஆகாரம் சாப்பிடணுன்றதுக்காக இவாளோட நல்ல வார்த்தை சொல்லி இவாளுக்கு பாகவதாளுக்கு அப்படி ஒரு ஒரு விருந்தோம்பல்னாக்க அந்த திருக்கோட்டையூர்ல நடக்கிற விருந்தோம்பல் மாதிரி எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்லி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். காசின் வாய் கரம் விற்கலும் கரவாது மாற்றிலி சோகரிட்டு தசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டையூர் கேசவாக புருடோத்தமாம் திளர் சோதியாய் குரலா என்று பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. அவள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா, தன்னை வித்து கூட தன்னால வித்தத்துனால ஏதனா உபயோகமா இருக்குமானா கூட தன்னையே வித்து கூட அந்த அதிர்ச்சி சத்காரம் பாகவதாளுக்கு உபயோகப்படுத்தணும்னு ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருப்பவர்கள்னா இதுதான் வதான்யத்துவம். அந்த வதான்யத்துவத்திலையும் பிரியவாதித்துவம் ஒரு இன்சொல்லோடு கொடுக்கறது இருக்க இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ரொம்ப நாவல் பார்க்கறதுல போல நூற்றாண்டுல ஒரு 150 வருஷம் முன்ன ஒரு சுவாமி எழுந்திருந்த அந்த சுவாமி பாகவத நித்தியம் பெருமாள் கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு அந்த பஞ்சகால அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய அபிகமன உபாதானம் இதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சு காலத்திலையும் உண்டான அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு கொண்டு ரொம்ப ஏகாந்தியாக தாமை காந்தியாக எழுந்துள்ளிருந்த அந்த சமயத்துல மைசூர்லேருந்து ஒரு பாகவதர் வந்த அவருக்கு சுவாமியினுடைய திருமாளிகையில மத்தியானம் பெருமாள் திருவாராசனம் சாப்பிட்றதுக்கோசரம் பண்ணி வச்சார். சாப்பிட பண்ணி வச்சு இவர் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா சாப்பிடுச்சு. முதல்ல அதிதியாக வந்தவர் விருந்தினராக வந்தவருக்கு அந்த சுவாமிக்கு ஆகாரம் இது பண்ணா, அப்புறமா எவ்வளோ சாதம் சாய்க்கணுமோ அந்த மாதிரி சாதம் சாய்ச்சிட்டா, அப்புறமா இந்த கிரகசுவாமியாக இருந்துட்டுருக்கவர் அவருக்கும் கூட சாதம் சாய்க்கணும், அவளுக்கு வரச்சே கொஞ்சமாக சாதம் போட்டுண்டு சாதம் போட்டுண்ட பிற்பாடு பரிசேச்சான பிற்பாடு அப்புறமா வேற ஒன்று குணம் வந்து போட்டால் அவருக்கு கிரகசுவாமிக்கு மாத்திரம். இவர் இதை பார்த்துட்டே இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டு நீர் மாத்திரம் ஒன்று தனியாக சாப்பிட்றார அந்த சாப்பிட்றது எனக்கும் அது கொஞ்சம் போடுமேன்னு கேட்டாரான். கேட்ட உடனே இது வாணாந்தேவருக்கு இருந்தாராம், ஏன் அப்படி சொல்கிறது எனக்கு வேணுமென்னா, இல்லை இது வந்து விறகரிசினால பண்ண ஒரு களி, வாட்டில் இருந்தது சாதமாக அரிசியில் பண்ணக்கூடியது அரிசியாக இருந்தது ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, இன்னொருத்தர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு இல்லை. அதேல சுவாமி தன்னுடைய வயிற்றுக்கு அந்த விறகரிசியை கொண்டு அந்த களியை சாப்பிட்ற அதிதிக்கு அந்த அரிசினால பண்ண சாதத்தை போட்டேறான். இதை பார்த்து போனே இவ்வளவு பெரிய அனுஷ்டாத்தாவும் பரமகாந்தியாகவும் இருந்துருக்கிறவர்களுக்கு போய் இவ்வளவு தாரித்யமா பெருமாள் இப்படியா கொடுக்குறார் இப்படியா இது பண்றேன்னு சோதனை பண்றேன்னு சொல்லி அவரை உடனே அழைச்சு போய் மைசூர்ல ஸ்ரீரங்கப்பட்டினம் பக்கத்துல 6 கிராமங்கள், அந்த கிராமங்கள் ஒரு அந்த ராஜாவினிடத்துல சொல்லி ஒரு கிராமம் முழுக்கவே அவருக்கு கொடுத்து அவருடைய ஒரு பாண்டித்யத்துக்கும் அந்த மாதிரி பெரிய வைதிகர்களாக இருந்துருக்குவா வித்வான்களுக்காகவே ராஜா 6 கிராமத்துல காவேரி பாய்ச்சல்ல கொடுத்தானா அந்த காலத்துல. இதெல்லாம் நடந்ததெல்லாம் எப்பேற்பட்டதுன்னா இதெல்லாம் வள்ளல் தன்மை, தனக்கு இருக்கிறத கூட பார்க்காமல் தன்னையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற நிலை இருந்துருக்க இது வள்ளல் தன்மை. அதுவும் எப்படி ஒரு முகம் காட்டாமல், அதாவது ஒரு கடிந்த சொல் எதுவும் சொல்லாமல் இன் சொல்லோட சொல்றதுன்றது இருக்க இதை காட்டிலும் இதுதான் வதான்யத்துவம். இதைத்தான் இந்த இடத்துல எம்பெருமானுக்கு இருப்பதாக சொல்லுகின்றார்.
சுவாமி தேசிகன் நியாசத்திலக்கத்துல சாதிக்கின்றார். தொய்யே கஞ்சலிகிங்கரே தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கபதா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி குசலின்னு ஜீவ பிரபோ பாவயேதி அஹலாபானவலேபிஷு பிரலபித்தும் திஹ்ரேதி ஜிஹ்வாஹ மம. ரங்கநாதன் இடத்துல சுவாமி பிரார்த்திக்கிற நியாசத்திலக்கத்துல, நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கன்னா, தொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வம் சஹே. ரங்கநாதா, நீ ஒத்தங்க இருந்துட்டு இருக்க இது போறும். உன்னிடத்துல ஒரு கை கூப்பினா போருமா, அந்த கை கூப்பிட மாத்திரத்தினாலேயே நீ அடிமையா ஆயிடுறாளாம் ஆயிடுறாரா ரங்கநாதன். யார் கை கூப்பினாலோ அவளுக்கு அடிமையா ஆயிடுறாரா. தொய்யே காஞ்சலி கிங்கரே தன்னுபிரதாம், அதுவும் யாரு, ஏதோ தேவதைகளா இவெல்லாம் யாருன்னா நித்தியசூரிகள் தன அவளா, அப்படிலாம் இல்ல, சாதாரண ஒரு மனுஷன். ஒரு கை கூப்பின முன்னே அவர் ரங்கநாதன் இந்த கூப்பல் கை கூப்பிடறதுக்கும் தான் அங்கேருந்து இங்க வந்து நான் பத்துன்னு இருக்கேன், அப்பா நீ கை கூப்பிட்டியா, உனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லி ஏவல் தொழில் செய்யறேன்னு சொல்றேரா ரங்கநாதன். நிர்வியாஜ சர்வம் சகே, நீ ஏதோ பெருசா எதனா ஒரு காரியம் பண்ணிட்டான, இவன் பண்ண தப்பு மொத்தத்தையும் சகிச்சுடுறேரா மன்னிச்சுடுறேரா ரங்கநாதன். அது நிர்வியாஜமாக நாம் ஏதோ இதுக்கு பிராயசித்தம் பண்ணி இல்லை பெருமாளுக்கு எதனா பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஒன்றும் பண்ணாட்டா கூட நம்ம பண்ண தப்பு மொத்தத்தையும் சகிச்சிடணும். அவன் எப்பேற்பட்டவன், கல்யாணாத்மனி ரங்கநாத கமல காந்தே முகுந்தே ஸ்திதே. வா, அவனிடத்துல தான் மொத்த கல்யாண குணங்களும் இருந்துருக்கு. அவன் கமலாகாந்தனாக இருந்திருக்கான், பிராட்டிக்கு மணாளனாக மணாளனாக இருந்திருக்கிறவன் அவன் முகுந்தன். அப்படிப்பட்ட ரங்கநாதன் இருந்திருக்கச்சே நாம போய் ஒத்தன் இடத்துல போய், ஒரு ஜீவன் இடத்துல போய், ஒரு மனுஷன் இடத்துல போய், சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி, பா சுவாமி நீர்தான் என்ன ரட்சிக்கணும்னு போய் ஒரு பெரிய மனுஷன் போய் சொல்லக்கூடாது. ஒரு பணக்காரன் காலில் விழுற மாதிரி எனக்கு பண்ணக்கூடாது என்ற சொன்ன அவன் தேஹி குசலின். அவரை பார்த்து நாம கேட்கிறோம், என்ன சௌக்கியமா இருந்திருக்கிறான்னு கேட்டோம்னாக்க, அவர் அது குசல ஒன்றும் சொல்ல மாட்டேனா. அவர் என்ன சொன்னான், மீலச்சி வெள்ளி தப்பொடி முகும் தத்தாவ மகனாட்சரே விவேகஸ்திதி தாட்சகஸ்ய வதரே ிருஷம். அப்பா நீ என்ன பண்ணணும் போறோம், நாம் உள்ள நுழைய செய்ய வேலைக்கார ஒண்ணும் நம்மள உள்ளவே விட மாட்டோம், அதுக்கு மேல தாண்டி உள்ள போகணும் அப்படின்னாக்க வேணும்ட்டே நம்மள பார்த்துட்டு நாயை அவுத்து விட்டு விட்டுருப்பான். நாயை அவுத்து விட்டான்னாக்கா அது நாய் குறைக்கும் உள்ள, அது வேடிக்கை பார்த்துட்டு தவிர நாயை நிறுத்திட்டு வாரம் போகலான்னு சொல்ல மாட்டானாம். இப்படி உள்ள போய் பார்த்தோம்னாக்க இதுக்கோசம் தான் ஏதோ பாவம் ஏதோ அர்த்தத்துக்கோசரம் தான் வந்திருக்கான்னா கூட மேலையும் கிழியும் பார்த்துருவான். மீளச்சொழி வெள்ளி தம்பி, இப்போ நான் இந்த திவ்ய தேசத்துலேருந்து வந்திருக்கேன் பெருமாள் திருவாரத்தணும்னு ஆரம்பிக்க செய்ய அந்த சுருக்கிண்டு மூஞ்ச சுருக்கிண்டு ஒரு சிகிச்சையோட்டம் வந்துட்டான்டா இவன், வேற வேலை இல்லை வாழ்க்கைன்னு இப்படி பார்க்கறாளாம். அது மாத்திரம் இல்ல, முகூர்த்தாவமானாட்சரே, இந்த வைதிகாலுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை சுவாமி, ஒவ்வொரு அம்மா போய் ஆத்மக்காரனா இருந்திருக்கானோ அவனை பார்த்துட்டு இருக்கணும்னா, உங்க குடும்பத்துக்கு தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கணும்னா இப்படி எல்லாம் ஒரு அவமானமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவானோ. பீமே கஸ்யதி தாட்ய கஸ்ய வதரி பிட்சா விலட்சாம் திருஷம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு பணக்காரனா இருந்தா கூட அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கிற அவனிடத்துல போய் இந்த மாதிரி சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி குசலின்னு ஜீவ பிரபோ பாவய என்று இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லாத இருக்கும்படியாக நீ பண்ணணும்.
நான் சொல்றதில்ல, இப்படி அந்த வார்த்தையை சொல்லச்சு எனக்கு அப்படியே வெட்கமா இருக்குது, எனக்கு அந்த நாக்கை எழும்ப மாட்டேன்றது. ஆலாபானவலே பிஷு பிரலபிதும் திஹ்ரேதி ஜிஹ்வாஹ மமா. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அது ரங்கநாதன் கேக்குற, நித்யம் கிங்கரவாண்யகம் ஸ்வத்பதே தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசாரங்கேஸ்வர த்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம். அப்பா ரங்கநாதா, உன்னுடைய திருவடிக்கு நான் நித்தியம் கைங்கரியம் பண்ணணும், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தேனா போகும், எனக்கு வேற எதுவும் வேணாம். வாச்சஸ்ரீமணி ரங்கதாமணி மகாநந்தோந்தமத்பூமணி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே வேணார்பிதோயம் பரஹா. அந்த ரங்கநாதனிடத்துல நான் பரத்தை சமர்ப்பிச்சுடுறேன். ஆகையால எனக்கு என்னுடைய வாக்கு அந்த ரங்கநாதனையே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றேன். இங்க நாம இது சொன்னதுக்கு காரணம், இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்ததுக்கு காரணம், ஒரு சாதாரணமாக இருந்திருக்கிற தான் பணக்காரனாக இருந்திருக்கிறவனுடைய நிலையை சொல்லுகிறோம். அவன் எதனா கொடுத்தாங்களோ இப்படி ஒரு அவச்சொல்லை சொல்லி பிரீத்தி இல்லாமல் ஏதோ ஒன்று தொலைச்சுட்டு போறேன்னு சொல்ற மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்க கூடாது. கொடுக்கறதுன்னு வரைச்சே கொடுக்கறதுன்னு வரைச்சே எப்படி கொடுக்கணும்னா, ரொம்ப பிரீத்தியோடு கொடுக்கணும்ன்றதான் சொல்ற. இது பண்ணவாள் யார் இப்படி கொடுக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவாதான் வதாநாள் என்பதாக சொல்லுகின்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் செய்கின்ற. அது பட்டாபிஷேகம் அது தானே தீர்மானம் பண்ணதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சபையில அங்கீகாரம் பெற்று அந்த சபையில எல்லாரும் ஒத்துக்கிறான். இப்ப அவள்லாம் சொல்றான், இந்த ராவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், நான் எல்லாம் ராவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எல்லாருடைய அங்கீகாரத்தையும் ஏத்துட்டேன். அப்ப எல்லா ராவனையும் கூட்டு சொல்லிட்டேன், உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, இதுக்கு உண்டான சங்கல்பெல்லாம் முதல் நாள் தீட்சை என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். தசரத சக்கரவர்த்தி கைகையினுடைய அரண்மனைக்கு போயிட்டார். இப்போ அந்த கைகை அரண்மனைக்கிட்ட விபரீதங்கள்லாம் எத்தனையோ நடக்கிறது, அது வேற விஷயம். அந்த சமயத்தில் தசரத சக்கரவர்த்தி சுமந்திரரை கூட்டு ராமனை அழைச்சிண்டுவான்னு சொல்றார். அந்த ராமனை அழைச்சிண்டுவான்னு சொன்ன உடனே சுமந்திர ராமனுடைய திருமாளிகை ராமனுக்குன்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக ஒரு அரண்மனை இருந்துருக்கு. இப்போ கூட சொல்லிட்டுருப்பா சீதா பவனம் இது கைகை பவனம் எல்லாம் தலைச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ராமன் அழைச்சிங்கன்னு சொன்ன உடனே ராமன் அழைச்சிட்டு வரத்துக்கோசரம் போறேன். ராமர் அப்போ எப்படி இருக்கேன்றத வால்மீகி சொல்றார். ஆச்சரியமான அங்கேருந்து கிளம்புறது தன்னுடைய அப்பாவை சேவிக்கணுன்றதுக்கோசரம் கிளம்புற அவர் என்னமா இருக்க அவரை எப்படி தேவிக்கிறேன்றதெல்லாம் வால்மீகி பகவான் அத்தியாச்சரியமா சொல் இது பண்ற. அந்த மின்கட்டெல்லாம் பெரிய எட்டிகள்லாம் இருந்துருக்கா, மகான்கள்லாம் இருந்துருக்கா, அவளிடத்துல வந்தி ஸ்துதி பாடுவாள்லாம் இருக்காளா, அவளிடத்துல போய் சுமந்திர சொல்ற, தசரத சக்கரவர்த்தி ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகையால ராமனிடத்துல சொல்லுங்க, சரி சுமந்திரர் வந்திருக்கேன்னு உள்ள போய் சொல்ற. சொன்ன உடனே சுமந்திரர் உள்ள வர சொல்லுன்னு அங்க பாக்குறேன் ராமன் எப்படி இருந்தது. வராஹருதிராபேண சுசினா சதுகந்தினா அனுலிப்தம் பராத்யேன சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பார்ஷதஶ்சாபி வாலவ்யோஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூம பூயா சித்ரயா சசினம் யதா. வால்மீகனுடைய வாக்கே தனி வாக்கு, ரொம்ப ரொம்ப சரளமா இருக்கும், பேசிக் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போறோம், ஆனா அர்த்தமாயிடும். அந்த பெருமாள் சந்தனம் பூசிட்டு உத்தமமான சந்தனத்தை பூசிட்டு பிராட்டியோட சீதா பிராட்டியோட இருந்துருக்க. சந்தபம் தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா பவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவது. அந்த வந்தி அவரை சேவிக்கிறார். சந்தபம் தமிவாதித்யம் சூரியனை போல தன்னுடைய ஒரு தேஜஸினாலே பிரகாசிக்கின்றாராம், அவரை சேவிச்சு சொல்றாருங்க. அப்போ போய் அதை சேவித்து சொன்ன பிற்பாடு சுமந்திரர் வந்திருக்கிறார். சுமந்திரர் போய் சொல்ற,
இந்த மாதிரி தசரதத்தை கருத்தி உன் பார்க்கணும்னு சொல்றாருன்னு ஒண்ணு. ஆஹா, உடனே கிளம்புறாரு. நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும் இல்லையோ, அது விஷயமா ஏதோ மந்திராலோசனை பண்றதுக்காக தன்னை கூப்பிடுறாரு. என்ன செய்யணும், எப்படி எல்லாம் நடந்துக்கிடும்னு சொல்றதுக்காக தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறாரு. அதுவும் கைகை கிரகத்துல இருந்திருக்காருனாக்கா, கைகை காட்டுல என்னிடத்துல பரிவு இருக்கிறவா, வேற யாரும் கிடையாது. ஆகையால அங்கேருந்து கூப்பிடுறேன்னா இவா ரெண்டு பேருமா நமக்கு சொல்லி என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் நான் நடந்துக்கணும்ன்றதுக்காக சொல்றதுக்கோசரம் கூப்பிடுறேன். ஆகையால அவசியம் போகணும்னு சொல்லுறோம். இது ஒரு நாலஞ்சு கட்டு இடம் அது. அங்க சீதை முதல்ல கொண்டு விடுறா. அந்த ஆத்வார மனோராஜான்னு வாசல் வரைக்கும் சீதை வந்தா, சீதை வந்த உடனே போடுமா, நான் இதுக்கு மேல நான் போய்க்கிறேன்னு சீத்தையை தொட்டு பின்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டு அனண்ட வரையறவர். அத சீதா முனுஜாபிய கிருத கௌதுக மங்களஹான்னு மந்திரேண ஹராமோ நிவேசனாத் பர்வதாதிவநிஷ்க்ரம்ய சிம்ஹோ கிரிகுஹாசயஹ லக்ஷ்மணம் த்வாரி சோபஸ்யன் ப்ரஹ்வாஞ்சலிபுடம் ஸ்திரம் ஸ்திதம். அப்படி வாசல்ல வந்த கை கூப்பிண்டு லக்ஷ்மணர் நின்னுட்டு இருக்கலாம். அடுத்த கட்டத்தில் எப்போதான் அவர் எப்போ தூங்குறாரு, அவர் தூக்கமே இல்லையா என்னன்னு தெரியல. எப்போ திடீர்னு கூப்பிடுறேன், திடீர்னு கூப்பிடுச்சே ராமர் கிளம்புறாருனாக்கா, இவர் வாசல்ல நின்றுட்டு இருக்காரான் கை கூப்பிண்டு. நான் மேல என்ன பண்ணணும், நாங்கள் மேல என்ன பண்ணணும்னு அடுத்தது பாக்குற. அசமத்தியம கட்சாயாம் சமாகச்சது சுஹர்ஜனை சர்வானர்த்தினோ திருஷ்டா சமேத்திய பிரதிநந்தியத. ஒரு பெரிய கும்பல் இருக்கான் அந்த இடத்துல. இத்தனை கும்பலும் என்னத்துக்கு வந்திருக்குன்னா, நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்சே விசேஷமா தானம்லாம் பண்ண போறா, இந்த தானம்லாம் நம்ம வாங்கிக்கணுன்றதுக்காக அவ்வளவு கும்பலும் வந்திருக்காளா. அத்தனை பேரையும் பார்க்கறான் ராமன். பார்த்த உடனே பெரிய சந்தோஷமா ராமனுக்கு, இவ்வளவு பேர் நமக்காக வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்காளே என்று அத்தனை பேரையும் பார்த்து சந்தோஷத்தோட சர்வாஹனர்த்தினோ திருஷ்டுவா சமேத்திய பிரதிநந்தியத. இவ்வளவு கும்பல் வந்திருக்கா, அந்த வந்திருக்கா மொத்தம் வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கா, இவ்வாளுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்குன்றதுக்கு சொல்றோம். அது வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கா, தனக்கு பெருமைக்கோசரமோ கர்வத்துக்கோசரமோ சொல்ல, இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு பத்தையா என்று இந்த பெருமையை சொல்வதற்காக சொல்றதா. ஆகையால இதை கொடுக்கறதையும் எப்படி கொடுக்கணும், வதானியனாக இருந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லச்சு, அந்த பிரீத்தியோடு கொடுக்கறது தான் முக்கியன்றத சொல்றார். அதுக்கு சர்வானோ திருஷ்டா சமேத்திய பிரதிநந்தம். அதுக்கப்புறமா நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பார்க்கணும். நம்மாழ்வார் பெருமாளை பற்றி சாய்க்கிறார். இது பன்னெண்டு திருநாமங்களை பற்றியும் திருவாய்மொழியில் பாசுரம் வருது. அந்த பன்னெண்டு திருநாமங்கள்னு சொல்லச்சே பத்மநாபன்ற திருநாமம். அந்த திருநாமம் சொல்லச்சே திருவேங்கடமுடியான் திருப்பெயரும் ஏற்படுறது. பார்ப்பனாபன் உயர் வர உயரும் பெருந்திரலோன் ஏற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கட நல்வற்பன் விசும்போர் விரான் எந்தை தாமோதரனே. அவன் உயர்வர உயரும் பெருந்திரளோன், நிசமாத்தியனாக எழுந்தருள் இருந்திருக்க அவர், ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக எழுந்தருள் இருந்திருக்கவர். அவருடைய தேஜஸும் அவருடைய பராக்கிரமும் அவருக்கு சமமானதாகவோ இல்லது அவரை காட்டிலும் மிகுதியானதாகவோ இல்லாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டவன் அவன் பத்மநாபன் என்று சொன்னார். ஏற்பரன் என்னை கொண்டு எனக்கு தன்னை தந்த கற்பகம் என்னை ஆக்கிக் கொண்டு, என்னை தன்னுடைய அடியவனாக ஆக்கிக் கொண்டு, நான் நீச்சனாக இருந்திருக்கிற என்னையே தன் அடியவனாக ஆக்கிக் கொள்கிறார் என்றார். இதை காட்டிலும் வேற என்ன வேணும்னு, சரி இப்படி தன்னைக்கு அடியவனாக ஆக்கிக் கொண்டதோட மாத்திரமில்ல, அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிருந்தார், எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு எனக்கே தன்னை கொடுத்துட்டேரோ, மொத்தமா கொடுத்துட்டேரோ. அதுவும் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் சில வஸ்துக்கள் சில ரொம்ப தாகமா இருந்துருக்கு, இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாக்க அது முக்கியம்னா, எந்த சமயத்துல என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். ஆகையால
நான் என்ன விரும்புறனோ அதை கொடுக்கிறவராக இருந்திருக்க. எனக்கே தன்னை தந்த கற்பகம், அப்பேற்பட்டவர் அவர் வதான்யம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான், என் அமுதம் தன்னை கொடுத்தது மாத்திரம் இல்ல எனக்கு அமிர்தமாக இருந்திருக்கவர். கார்முகில் போலும் வெங்கட நல்வேற்பன், கார்முகில் போலும் வெங்கட நல்வேற்பன், கார்முகில் போலே. இந்த மேகம் பொழிகிறது, அந்த மழை பொழியும் பொழுது உலகத்தார் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக, நன்மை பயப்பதற்காக மழை பொழிகின்றது மேகம். உலகத்தாரிடத்திலே இருந்து ஏதானா பிரதியாக தான் மழை பொழிந்ததற்கு வேற ஏதானா இதனிடத்துல எதிர்பார்த்து மேகம் செய்கிறதான்னா அது செய்யலை. ஒரு கைமாறும் எதிர்பாராமல் கொடுக்கிறது மேகம். அந்த மாதிரி எம்பெருமான் இவர் எங்கிருந்திருக்கிற மேகம், ரிஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம் ஸ்வதபிமதிம் சுவிருஷ்டி முபஜீவிய நிவிருத்த துஷா. இவர் திருவேங்கடமலையிலே இருந்திருக்கிற மேகம். சுவாமி மங்களாசாசனம் பண்றார், ரிஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம். திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்கிற மேகத்திலிருந்து பொழியும் மழை எப்பேற்பட்ட மழை தெரியுமா? இந்த வாசல்ல பெய்யுற மழையெல்லாம், இப்ப இந்த நாம இப்ப மேகத்துல பாக்குற மழையெல்லாம் என்ன பண்ணோம்னா வெறும் சூரியனிடத்திலேருந்து வரக்கூடிய தாபத்தை தான் போக்கடிக்கும். ஆனா இந்த மழை சம்சாரத்தினுடைய அடிச்சுவட்டு போக்கடிக்கூடியதாக இருந்திருக்கு. விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபாராம் ஸ்வதபிமதிம் சுருஷ்டி முப்பஜீவிய நிவிருத்த என்னென்ன வருமோ எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்று உபாசத்தை யாரெல்லாம் அந்த எம்பெருமானம் பண்ணி எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்திருக்காளோ பாகவதாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் தனையே கொடுத்துடுறான். ஆத்மதா பலதா என்பதாக சொல்லுகின்ற தனையே கொடுத்துடுறேன்னா இதை காட்டிலும் என்ன வேணும்? அப்பப்பட்டவர் அவர் என்பதாக பெருமாள் என்ன பண்றார்? பெருமாள் சகல பலப்பிரதோ விஷ்ணுஹோ என்று சொல்லுகின்றார். எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்குவார். மீதி தேவதைகள்லாம் அவளாம் பலத்தை தான் கொடுப்பார். இதுக்கு வரைச்சே ஆரோக்கியம் பாஸ்கரன் சேத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவானை பிரார்த்திக்கணும், அவரிடத்துல இருந்து வரும் என்று சொல்லுகின்றார். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் உதாரணம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு நம்ம அக்னி பகவான் இடத்துல இருந்து பண்ணணும். ஞானம் வேணும்னா ஈஸ்வரத்துல இருந்து வேணும். மோட்சம் வேணும்னாக்க எம்பெருமான இடத்திலிருந்து மோட்சமிச்சே ஜனார்த்தநாத்து என்று ஒரு ஸ்லோகம். ஆனா எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் பெருமாள் தான். இவாளெல்லாம் சூரியனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா அக்னி பகவானால ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியும், இவரால வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனா இவர் எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னா சகல பல பிரதோஹி விஷ்ணு, இவர் மோட்சம் தான் கொடுப்பேன்னு நினைச்சுக்காதுங்களோ, எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவேந்திர திரிபுவனம் அர்த்தமேக பிங்கா சம்சித்திம் திரிபுவனகாந்தகார்த்த வீரிய வைதேகா பரமபதம் பிரபாத்ய விஷ்ணு சம்பிராப்தா சகல பலப்ரதோஹி விஷ்ணு. மாங்கல்ய ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவேந்திரா திரிபுவனம். தேவேந்திரன் மூன்று மாதுளி சக்கரவர்த்தியின் இடத்திலே இழந்த மூன்று லோகத்தையும் பெற்று சந்தோஷத்தை அடைந்தானா? அர்த்தமே தன்னுடைய பணம் மொத்தத்தையும் இழந்தான் ராவணன் இடத்துல. அது மொத்தம் எம்பெருமான ஆசிரியச்சு பெருமான ஆசிரியச்சு மொத்தத்தையும் பெற்று கொண்டு போனான். சம்சித்தி திரிபுவனகாஞ்சகார்த்தவீர்யம் சம்சித்தியும் காத்தவீரியார்ஜுனன் தத்தாத்திரேய ரூபியாக இருந்திருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை சேவிச்சு பூலகத்திலையும் பெரிய பராக்கிரமத்தை உடையவன்ற ஒரு பேரை எடுத்தான். அது மாத்திரம் இல்ல, அந்த மூன்று லோகத்தையும் இப்படிப்பட்ட ஒரு மிக
பெரிய பலத்தை பெற்றால் அவர் அந்த கார்த்தவீரியம் வைதேகா பரமபதம். விதேக தேசத்து ராஜாவாக இருந்திருக்கிற ஜனக மகாராஜா, அவர் ஜனக மகாராஜா ஜனக பெரிய பிரம்மவித்து, அந்த எம் கமயோகத்தினாலே அவர் எம்பெருமானையே அடைந்தார், ஆகையால மோட்சத்தையே கொடுத்தவராக இருந்தார். இப்படி எல்லா விதமான ஒரு பலத்தையும் கொடுக்க வல்லவர் எம்பெருமான் ஒருவர் தான். ஆகையால தான் சொல்றார் சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு. இப்படி இருக்கிறவர் தான் வதான்யராக சொல்லி சொல்ல வேணும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமாண்ணா, உதாரா சர்வே வைதே ஜானே மதம். உதாரா சர்வே வைதே, இவர் உதாரணா இல்லையா, பெருமாள் வாங்கிக்கிறாளோ வாங்கிக்கிறவாள் தான் உதாராளம். அப்போ யாரு ஆர்த்தோ ஜிஜாதுதார்த்தி ஜானி து பரத ரிஷபா. விதமான கேட்டகரி, நான்கு விதமான கேட்டகரின்னு சொல்றோம், அதை மூணாக குறைக்கிறோம். ஆஹா அப்படின்னா இழந்த பொருளை மீண்டும் பெறுவதற்காக எம்பெருமான தியானம் பண்ணுவர்கள், ஜிஜாசு இவா கைவல்யார்த்தியாக இருந்துருக்கா, தார்த்தி பணம் செய்ய விரும்புபவர்களாக இருந்துருக்கா, ஜானி மோட்சத்தை விரும்புபவர்கள், இப்படி நான்கு விதமாக எம்பெருமானிடத்தில் ஆசைப்பவர்கள் இருந்தாலும் கூட யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் இப்படி நான்கு விதமான புருஷார்த்தங்களுக்காக எம்பெருமானை ஆசிரியத்து அந்த புருஷார்த்தங்களை பெறுபவர்களாக பெற்ற உடனே அவளார். அதுலேயும் பார்க்கணும் மீதி கைக்கறி ஐஸ்வர்யார்த்தியாக இருந்துருக்குவா, என்ன பலனுக்காக எம்பெருமானிடத்தில் சரணாகிதி பண்ணாலோ அந்த பலனை பெற்றுட்டாள்னா அவள் திரும்பிட போறாள். இது கைவல்யார்த்தி எங்கேயோ அவளுக்கு புனராவர்த்தி இல்லை, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆத்மானுபவத்தை பண்ணிட்டுருப்பா. இந்த ஜானின்னு சொல்றவா இருந்துருக்காளே, அவகரியத்தையே விரும்புகிறவர்களாக இருந்துருக்கிறவர்கள், அவளுக்கு எப்பவுமே பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ற. இப்படிப்பட்ட இந்த நான்கு கேட்டகரியில் இருக்கிறவாள் தான் இதுதான் உதாரணம்னு சொன்னான். நான் கொடுக்குற தன்னை மாத்திரம் எனக்கு இருந்தா என்ன, இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளவு உதாரணம்னு சொல்லி சொல்றார் பெருமாள் தன்னை சொல்லிக்கிச்சு. அது தாயாரை பத்தி சொல்லணும், சந்திராம் பிரபாசாம் ஜலந்தீம் ஸ்ரீம் லோகே தேவஜுஷ்டாம் தாராம். அந்த தாயாருக்கு பேர் உதாரான்னு ஒரு திருநாமமா, அந்த திருநாமத்துக்கு ரொம்பதே சுவாமி ரகசிய பிரசாரத்துல தரிக்கிறார். இந்த உதாரான்றதுக்கு பட்டர் வியாக்கியானம் பண்றாராம், ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா. இப்ப சொல்லமே ஐஸ்வர்யமோ அக்ஷரமோ, அதாவது ஐஸ்வர்யம் அக்ஷரம்ன்றதுனால கைவல்யம் பரமபதமோ, இது எல்லாத்துக்கும் ஒரு கை கூப்பினா போருமா. கஸ்மை சிதன் எவனோ ஒத்த கஸ்மை சிதஞ்சலிபரம் வகதே விதீரியா, அந்த கை கூப்பிடுறதுனாக்கா பெரிய பழுவ தூக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கானா, அஞ்சலி பரம் வகதே விதீரியா. சரி என்ன பண்ணிட்டான், குடிச்சுட்டு அவர் ரொம்ப தப்பிக்கிறாளாம், ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கானே, அஸ்மைக்கு நகிஞ்சி துவக்கத்தோம், இவனுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலேன்னு நினைக்கிறாளாம். இது இப்படி நினைக்கிறது இருக்க இதுக்குதான் உதாரம் வள்ளல் தன்மைன்னு பேரா, இதுதான் கோயமுதார பாவகா என்று சொல்லுகின்ற. நான் இப்படி நினைக்கிறியே இதுக்கு என்ன வள்ளல் தன்மைன்னு பேருன்னு எனக்கு சொல்ல தெரியலையே என்ன சொல்றார் பட்டர். அததான் சுவாமி தேசிகன் இங்க ரங்கநாதன் விஷயத்துல சொல்ற, தொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபுதம் சர்வா சர்வம் சகே. அப்போ நீ இருந்திருக்கச்சு ஏகாஞ்சலி கிங்கரேனா, ஒரு கை கூப்பிட்டா பெருமாள் தன் நமக்கு அடிமையாயிடுறா, வேறுபட்ட புல் நிலை இருந்திருக்க எம்பெருமானுடைய வள்ளல் தன்மையை வதான்யகா என்று சொல்லுகின்றார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சுவாமி பாஷ்யத்துல சொல்றார் வதான்யகான்றதுக்கு, யத்தா கல்பத்ருமா சர்வம் பிராப்தியதே மானசேப்சிதம் ததா சம்பிராப்தியதே விஷ்ணோஹோ அபிசியா துர்லபம் துஜம். ஒரு கல்ப வருஷத்துலேருந்து நாம எதெல்லாம் மனத்தால நினைக்கிறோமோ நினைக்கிறதெல்லாம் பெருமாள் கொடுக்குறோம். அப்போ இதனால் அந்த அதே மாதிரி
எம்பெருமான நாம நினைச்சோமானாக்க ததா சம்பிராப்தே விஷ்ணோரபி சார் துர்லபம், பெருமாளிடத்திலேருந்து கிடைக்காதது வேற ஏதானா உண்டானா? ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா, அஸ்வமேத சகசிராணாம் சகசிரம் யஸ்வமாச்சரேத்து நாசோ பதமாப்னோதி மத்பக்தைஹி எதவாப்தே. ஆயிரம் அஸ்வமேத்திர அஸ்வமேத யாகம் பண்ணட்டும், அப்படி பண்ணா கூட அவள் ஆயிரம் ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்றதுனால பண்றதுனால எல்லாம் பெரிய பலன் வருவான்னு நினைக்கிறாங்களோ கூட, அந்த பலன்லாம் என்னுடைய பக்தர்கள் என்னிடத்திலேருந்து அடையிற மாதிரி அதுக்கு சமமாக ஆகவே ஆகாதது. பெருமாளே திருவாக்குனால சொல்ற, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் பெருமாள் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள். இந்த தேவ பெருமாள் இங்க கட்சியில எழுந்தொருள் இருந்திருக்கிற பெருமாள், எப்பேற்பட்டவர்? கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், அவர் கண் கொடுக்கின்ற பெருமாளாக இருந்திருக்கிறவர் என்று கருத வரம் தரும். நாம போய் கேட்க கூட வேணாமா? அந்த தேவ பெருமாள் இடத்துல விசுவாசத்தோட இருந்து கருத, நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவேறா. கருத வரம் தரும் பெருமாள் வந்தார், இதையே கூறத்தாழ்வான் சாய்கிறார். அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம், அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம் என்பதாக சொல்லுகின்றார். அங்கேருந்து சீவைகுண்டத்திலேருந்து இந்த தேவப்பெருமாளாக இந்த கரிகிரி மேல் எழுந்தருளி இருக்கிறதுக்கு என்னத்துக்கு தான், ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்து எழுந்தருளி இருந்துருக்கே தான். என்ன சங்கல்பம் பண்ணிட்டு, யார் என்ன கேட்கிறாளோ அதை நான்லாம் கொடுக்கறது, அவ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விருப்பமாக இருந்துருக்கோ அத்த கொடுக்கணும்ன்ற ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு அந்த தேவ பெருமாள் இங்க எழுந்துள்ள இருந்துருக்காருல. சரி, இங்க திருவேங்கட மலையிலயும் எழுந்துள்ள இருந்துருக்க, எனக்கு நிறைய நான் திருட போறேன், இந்த திருடத்துல இது நான் போற இடத்துல மாட்டிக்காத திருடினாக்கா நான் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் உங்க கொண்டு வந்து உண்டியில போட்டு வரேன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பெருமாள் ஏற்று போயிறா என்று கேட்கிற. அப்போ பெருமாள் அதுக்கும் ஊரத்தாழ்வானுடைய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை பார்க்கணும். வரதயதிக வஸ்து வாஞ்சாம்யகம் தவ சரண லபா விரோதஸ்ததஹ யதி ந பவதி தத் பிரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாகுதமே வான்யதா. வரதயதிக வஸ்து வாஞ்சாம்யகம் தவ சரண லாபம் தவ சரண லபா விரோதஸ்தத. நான் எதனா ஒரு வஸ்து நான் இங்க விரும்பினேன்னாக்கா, நான் விரும்புற வஸ்து உன்னுடைய திருவடியை அடைவதற்கு தடங்களாக இருக்குமாக ஆனால் அந்த வஸ்துவை நீ எனக்கு கொடுக்காது. எனக்கு தெரியாது எது விரும்பினாக்கா எதெல்லாம் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு விரோதமாக இருந்திருக்கும், எதெல்லாம் பகவத் கைங்கரியான குணமாக இருந்திருக்கோன்றது எனக்கு தெரியாது. நான் விரும்புற வஸ்து உன்னுடைய கை நான் உமக்கு நான் கைங்கரியம் பண்றதுக்கு எதிர்மறையாக தடங்களாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அதை நீயே எனக்கு கொடுக்காத நிறுத்திடு என்று சொல்ற. தவ சரண லபா விரோதின பவதி தத் பிரதேசி பிரபு, அது கணக்கு ஆகாதுன்னாக்க அதை எனக்கு கொடுக்காது. அப்ப எனக்கு என்ன கொடுக்கணும்னு, பாதமே நீ எனக்கு திருவடி சாச்சிடும் போறோம் வேற ஒன்னும் வேண்டாம் என்பதாக சொல்லுகின்ற. இந்த இடத்துலயும் ஒரு விஷயம் ஐதிஹியம் சொல்ற வழக்கம், அழ்வானுக்கு அந்த சோழராஜ்யத்துல ராஜ்யத்துல ஏற்பட்ட ஒரு கலக்கத்தினால ஒரு பெரிய இதனால அழ்வான் இரண்டு கண்களையும் இழந்தார். அப்படி அழ்வான் இரண்டு கண்களையும் இழந்த பிறகு திருமால இருந்தவளுக்கு எழுந்தருளினார். ராமானுஜர் எம்பெருமானார பிரிந்து சிறிது காலம் எழுந்தருள் இருந்தார். அப்படி பிரிந்து எழுந்தருள் இருந்து மீண்டும் அந்த க்ஷோபங்கள்லாம் தவிந்த பிறகு ஆழ்வானும் எம்பெருமானாரும் ஒன்றாக சேர்ந்தார். சேர்ந்த உடனே காஞ்சிபுரத்துல ரெண்டு பேருமா இருக்கா, இப்போ பார்த்து தேவபெருமானை பார்த்து நீ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் என்று சொல்ற. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்ன உடனே ஆச்சாரியனுடைய கட்டளையை அப்படியே சிறசா வகித்து அவர் ஆழ்வானும் தேவ பெருமாள் விஷயமாக வரதராஜ ஸ்தவத்தை பண்ற. இது பண்ணச்சு
நீலமேகினிபம் அஞ்சனபுஞ்ச சமகுந்தளம் அனந்த சயந்தாம் அஜவாணி பதமஞ்சோஜநேத்ரம் நேத்திரசாத்குரு கரீஷ சதாமே என்று சொல்லுகின்ற நீலமேக சியாமலனாக எழுந்தருள் இருந்திருக்கிற கருப்பெருமாளே, எப்பொழுதும் சேவிக்கும்படியாக எனக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தணும்னு நேத்திரசாத்குரு கரீஷ சதாமே என்பதாக பிரார்த்தனை பண்ணார். உடனே அந்த புறத்தாழ்வானுக்கு கண்கள் வந்துடுச்சு. இந்த கல்ல வந்தவுடனே பெருமாள் அது திவ்யமான ஒரு சக்ஷஸ் வந்துடுச்சு. அந்த பிரார்த்தனைக்கு விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கக்கூடியதாக இருந்திருக்குது. எப்படிப்பட்டது திவ்யந்திராமிதே சக்ஷுன்னு பெருமாள் அனுகிரகித்த திருக்கண்கள் போல இவருக்கும் பார்வை வந்து தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறது தெரியுது. இந்த பார்வை வந்த உடனே இது பார்க்கிறார், யோசனை பண்றார், அழுவார். இது இந்த பார்வையே லௌகிக விஷயத்துல திரும்பி இது எதனா மீதி பொருள் எல்லாம் பார்த்துட்டு மீதி வத்துக்கள் விஷயத்துல போயிடுத்துனாக்கா என்ன பண்றது நம்ம புத்தி? ஆகையால இது எதுவான இது எந்த காரணத்தையான முன்னிட்டு எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு விரோதமாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்கா இது கூட நீ எனக்கு கொடுக்க வேணாம், நான் கேட்டுட்டேன்னு நினைச்சுட்டு இருக்க வேணாம் நீ என்பதை தான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். வரதயதிக வத்து வாஞ்சாமியகம் தவ சரண லபா விரோதஸ்ததா எதி நபவதி தத் பிரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமே பாஹன்யதா. இப்படியாக எம்பெருமான் அவன் சர்வத்தையும் கொடுக்கிறவனாக இருந்தாலும் நமக்கு எது ஹிதமோ அந்த ஹிதமான வஸ்துவைதான் கொடுக்கிறவராக எழுந்தோடு இருந்துருக்கார். அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும். ஆகையால அப்பேற்பட்ட எம்பெருமான தான் இங்க வதான்யஹா என்றுகிற சப்தத்தினாலே சொல்லுகின்றார். அடுத்தது பார்க்கணும், வசீவதான்யஹா குணவான். குணவான் அப்படின்னு சொன்னாக்க குணத்தை உடையவன் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த குணத்தை உடையவன் சொன்னா சமஸ்த கல்யாண குண அமிர்தோததிஹி, எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கவர் எம்பெருமான்னு பின்னாடி சொல்றார். அப்ப இந்த இடத்துல குணவான்னு சொன்னதுக்கு தனிப்பட்ட முறையில சொன்னதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்க்கணும். இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்ன பிரகாரம் தான் பார்க்கணும். கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து கேட்கிறார், இந்த லோகத்துல இப்பொழுது யார் கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்? முதல்ல சொல்ற வார்த்தை யாருன்னு என்ன சொல்றன்னா குணவான்னு சொல்லி சொல்ற. இது பொதுப்படையாக சொல்லுகின்ற நற்பண்புகளை சொல்றது இல்லை. எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய உத்தமமான அசாதாரணமாக இருந்திருக்கிற ஒரு குணத்தை தான் சொல்றார். அந்த குணம் என்ன என்று கேட்டா அதாரண்ணா அங்க ராமன் சொல்லச்சு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய சௌசீல்யமாகிற ஒரு குணம். இந்த சௌசீல்ய குணம்தான் இவர் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனனாகவும் அவதரிக்க செய்தது. அந்த சௌசீல்ய குணத்தை தான் இந்த இடத்துல குணவான் என்று சொல்றார். மகதோ மந்தை சக நீரந்த சம்ஸ்லேசா. பாஷ்யக்காரர் சொல்றார் சௌசீல்யம்ன்றது என்ன அப்படின்னா இவன் ரொம்ப உத்கிருஷ்டனாக இருந்தாலும் கூட அதிநீச்சமாக இடக்கை வழக்கை தெரியாத திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற ஆட்சியர்களோடு கூட அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் அந்த சௌசீல்யம் என்று சொல்லுகின்றார். இது மீதி குணங்களை காட்டிலும் இந்த குணத்துக்கு சிறப்பு இருந்துருக்கு. இதை பத்தி ஒன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம். சுவாமி தேசிகன் தயா சித்தகத்துல சாய்கிறார், நிஷாதா நாம் நேதா கபிகுலபதி காபிசபரி குச்சேலஹா குப்ஜஹாசா விரஜ இவையோ விரஜயுஜா மல்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே உன்னதிமபி. ராமாவதாரத்துல இருக்கக்கூடிய நடந்த நிகழ்ச்சிகள் மூன்று பெருமானுடைய ஒரு சௌசீல்யத்தை அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். நிஷாதா நாம் நேதா, இவர் இவ்வளவு பெரியவராக இருந்திருக்கார், ராஜா சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிறவர் ராமர். இவர் போய் பார்த்த போனாக்க ஒரு சாதாரணமா இருந்திருக்கிற ஒரு வேடுவன், அப்படியே ரத்தக்கரை சொட்டிட்டு இருக்கு. அந்த வேடுவனோட கூட
ஒரு அவனை போய் பார்த்து தன்னுடைய சீதா பிராட்டி பார்த்து சொல்ற இவன் என் தோழன்னு சொல்லும்படியாக இருந்திருக்குவர். நிஷாதா நாம் நேதா கபிகுலபதிஹி, கபிகுலபதிஹி சுக்ரீவன். அந்த சுக்ரீவனை போய் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கிற பெருமாள். சுக்ரீவன் ஒரு குரங்கு, இது என்ன பெரிய ராஜாவான்னா இவருக்கு சமமானவனான்னா. ஆனா அங்க பார்த்தோம்னாக்கா எல்லா இடத்துலயும் மகாராஜா மகாராஜான்னு தான் சொல்லுவ, பெருமாளை சொல்லச்சு சக்கரவர்த்தி திருமுகன்னு சொல்லுவ, இந்த வானரங்கள்லாம் சொல்லச்சு முதலிகள்னு சொல்லுவ, சுக்ரீவனை சொல்லச்சு மாத்திரம் மகாராஜாவோ. யாருக்கு பார்த்து சர்வலோகத்துக்கும் ராஜாவாக இருந்துருக்கிறவர் போய் இவருக்கு போய் ராஜான்னு இவனை போய் சொல்லியிருந்திருக்காளாம். நிஷாதா நாம் நேதா கபிகுலபதி காபிசபரி, காபிசபரி அந்த சபரியை சொல்லச்சே எவ்வளோ ஒரு சபரி, பேர் கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவள் ஒரு வேடுவ ஸ்திரீ, அவளுக்கு அனுகிரகம் பண்ற பெருமாள், அவள் கொடுக்குற வஸ்துவை அவர் வாங்கி சாப்பிட்றவராக இருந்துருக்கார். அப்படிப்பட்டவராக இருந்துருக்கார் காபிசபரி. இதெல்லாம் யாருக்குன்னா இது மொத்தம் ஒரு இதை சொல்லிட்ட ராமாவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்ற, கிருஷ்ணாவதாரத்துக்கு சொல்ற, கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லமுன்னா குச்சேலா சொல்றதுக்கே இதுவா இருந்துருக்கு. குச்சேலம், குச்சேலம்னாக்க அந்த துணி கூட சரியா இல்லாத ஒரு இதுவா இருக்கும், அழுக்கு துணி உடுத்திருக்கிறோம், அவருக்கு போய் அனுகிரகம் பண்றோம், கந்த துணியை உடுத்திருக்கவ அவரை போய் உடுத்தம்பாசாம் ஒரு கூனி, அந்த கூனிக்கு அனுகிரகம் பண்ற பலராமரும் கிருஷ்ணனும் மதுரைக்கு போற, மதுரைக்கு போகச்சே வழியில ராஜர் கம்சன் கூட்டான்னு அக்கடூர் அழைச்சும் போறதுனால போற, போற வழியில ஒரு கூனி சந்தனம் வித்துன்னு இருக்கா. சந்தனம் போனா ராஜசபை சபைக்கு போனாக்க என்ன தன் சந்தனம் எல்லாம் பூசிட்டு போனோன்றதுக்காக சந்தனம் பூசிட்டு போறதுக்கோசரம் கேட்கிற, இந்த சந்தனம் யார் பூசிக்கிற சந்தனம், இந்த சந்தனம் யார் பூசிக்கிறதுன்னு கேட்கிற, இது ராஜா பூசிக்கிற சந்தனம், இது வந்து மந்திரி பூசிக்கிற சந்தனம், இது சேனாபதி பூசிக்கிற சந்தனம் எல்லாம் சொல்ற, இந்த கூனின்ட்டு சொல்ற, சரி எனக்கு ராஜா பூசிக்கிற சந்தனம் கொடுன்னு. அவ என்ன பண்ணாலும் அந்த சந்தனத்தை கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல், நீங்கள்லாம் எங்கேயோ திருவாயர்பாடியிலேருந்து வந்திருக்கோங்கோ, சந்தனம் பூசிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியாது, நானே பூசி விடுறேன்னு சொல்லி பூசி விட்டாளாவோ. அவ பூசி விட்ட உடனே அவர் அவளுக்கு அனுகிரகம் பண்றான் கிருஷ்ணன். அவளுக்கு மறுபடியும் சந்தனத்தை பூசி அவள் கூன நிமித்தி சுந்தரியாக ஆக்கிட்டேறான். இப்படிப்பட்டவர் அவர். ஆகையால அவருடைய விஷயமே இந்த குதேலஹா குப்ஜாக விரஜயுவதயஹா, விரஜயுவதயஹா அந்த அந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்கள், இந்த ஆய்ச்சிமார்கள் எல்லோரையும் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம், இடக்கை வழக்கை தெரியாதவர்களாக இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவர். ஆகையால இவாளுக்கு மாத்திரம் இப்படி இந்த ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்துலலாம் நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா எம்பெருமானுடைய தயைதான். இந்த தயை எல்லாத்தையும், பெரிய பள்ளத்தையும் உயர்ந்த இருக்கிற மலையையும் ரெண்டையும் ஒன்னா ஆக்கிடுறதுன்னு சொல்லி சொல்றார். அப்பேற்பட்டவர் பெருமாள், அவருடைய குணவான் அப்படின்னு சொல்லச்சு அந்த சௌசீல்யத்தை சொல்லும்படியாக சொல்லுகின்றார். அந்த குணவான் இப்படிப்பட்டதான சௌசீல்யம் பெருமாளிடத்துல தவிர வேற யாரிடத்திலையும் கிடைக்காதுன்றார். இத திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் விஷயமாக ஒரு சொல்லுகின்றார். வாதமா மகன் மர்க்கடம், ஹனுமாருக்கு பண்ண அனுகிரகத்தை சொல்றார். ஹனுமாருக்கு என்ன பேர்பட்ட அனுகிரகம் பண்ண, இவர் ஒரு விஷயத்த சொன்னார், திருஷ்டா சீதா, நான் சீதையை நான் பார்த்துட்டு வந்துட்டேன்ற ஒரு விஷயத்த சொன்ன. இந்த சொன்ன மாத்திரத்தினால பிராட்டியே அடையக்கூடியவளாக இருந்துருக்கு, அதாவது பெரிய பிராட்டிக்கு கொடுக்கக்கூடியதான திருமார்ப அவளுக்கு ஆக்கு கொடுத்துட்டேன். அந்த மார்பனால அந்த கைகளால பிராட்டியை அணைகின்ற அந்த கைகளால ஒரு குரங்க கட்டின்ற ராம் பெருமாள். இது மாத்திரம் இல்ல, அங்கேருந்து திரும்பி வந்துட்ட, இங்க ராவணம் யுத்தம்லாம் முடிஞ்சு புஷ்ப விமானத்துல வந்த, புஷ்ப விமானத்துல வந்து இறங்கின உடனே அங்க வழியில வந்துருக்கச்சே பரத்வாஜ ஆசிரமம் தாண்டி வர,
பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்திருக்கார், அதை தாண்டி போறதுக்கு முன்னாடி பரத்வாஜரை சேவிச்சுட்டு போனோம்னு வர, அந்த பரத்வாஜரை சேவிச்ச உடனே பரத்வாஜர் என்ன பண்ணார், எல்லாரும் சாப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு, அந்த இத்தனை பேரும் சாப்பிட்டு போனோம்னு சொன்ன உடனே இவெல்லாம் தரியாராதனை பண்ணி இவெல்லாம் சாப்பிட்டு போறதுக்குள்ள அங்க பரதன் இந்த 14 வருஷம் முடிஞ்சு அவர் எங்கேயானாக்கா இப்போ அந்த 14 வருஷத்துக்குள்ள வரலன்னாக்கா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆகையால கொஞ்சம் விளம்பம் ஆயிட்டு வந்தா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிட்டேருன்னா என்ன பண்றதுன்னு இவருக்கு யோசனை வந்துடுத்து. இவர் என்ன பண்ணாராம், ஹனுமான் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டார், நீ போய் பாரு சொல்லு, இதோ இன்னொரு க்ஷணத்துல இது பகவத்வாஜ ஆதித்யம், அவர் மகர்ஷியினுடைய வார்த்தையை மீற முடியல, உடனே இது ஆன உடனே நான் வந்துடுறேன், இவெல்லாம் மற்ற பேரும் சாப்பிட்டு வந்த உடனே நான் வந்துடுறேன்னு, இந்த குரங்கெல்லாம் சாப்பிட போறது, இது என்ன மட்டாவா விடும், இதுகள் இது சாப்பிட்டு போனது பண்ணா சரி, அவர் போய் சொல்றதுக்கு பட்டு போயிட்டேன். இங்க எல்லாருக்கும் தத்யாராதனம் பண்ணிருக்கான், எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான், இது மொத்த பேரும் சாப்பிட்டு இருக்கச்சே, ராமருக்கும் எல்லா சாதெல்லாம் சாச்சி வச்சிருக்கு, ராமர் சாப்பிடாதே உட்காந்துருக்கேறோம், ஏன் சாப்பிடாத உட்காந்துருக்கேன், ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியல, காட்ட சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னே சொல்லிட்டு இருக்கேறோம். கடைசியில் பார்த்தோம்னா அப்புறம்தான் தெரிஞ்சுதான், ஹனுமார் இந்த சந்தேசத்தை கொண்டு போய் ராமன் சொன்ன சமாச்சாரத்தை கொண்டு போய் பரதனிடத்துல சொல்லிட்டு திரும்பி வர, திரும்பி வந்த பிற்பாடு ஹனுமாரும் ராமரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாளாம். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்திலை. இது ஒரு குரங்கு, இது மனுஷ ஜாதியே இல்லை, இது போய் இது ஒரு விலங்காக இருந்துருக்கு என்று அந்த அந்த குரங்கை வந்து பெருமாள் அதை ஹேளனம் பண்ணலை, இதெல்லாம் நமக்கு தகுதியானது இல்லை நட்புக்குன்று எல்லாம் நினைக்காமல் உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய்தகவினுக்கு இல்லை கைமாறு என்று. இந்த ஹனுமார் பண்ண காரியத்திற்கு அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் என்னன்னே சொல்ல முடியாது, இதுக்கு கைமாறு இல்லாததாக இருந்துருக்குன்னு அந்த ஹனுமானிடத்துல அவ்வளவு பிரீத்தியோடு இருந்துருக்கான். கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன்னான், உடனே உண்பன்னான், அந்த ஹனுமாரோட தான் நான் சாப்பிடுவேன், அந்த சிறிய திருவடியோட தான் சாப்பிடுவேன்னு நான் சொன்னேன். என்ன ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினையடிந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. அந்த ரங்கநாதன் சொல்றார் திருமங்கை ஆழ்வார், அப்பேற்பட்ட ரங்கநாதன், நமக்கெல்லாம் அனுகிரகம், ஹனுமாருக்கே அனுகிரகம், வேற ஜாத்தியந்தரமாக ஒரு மனுஷ ஜாத்தியிலேயே இல்லாத ஒரு குரங்குக்கே அனுகிரகம் பண்ணாருனாக்கா நமக்கு அனுகிரகம் பண்ணிடுமா பண்ணாதையா போயிடுவேன். இதுதான் எம்பெருமானுக்கு ஏற்பட்டதான குணம், இதுதான் இந்த இடத்துல குணவான் என்று சொல்லுகின்ற வசி வதான்யோ குணவான் ருஜுசுச்சி மிருது தயாளு மதுரஸ்திரமஹாம் கிருதி கிருதஜ்ஞஹாம் தமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குண அமிர்தோ ததிஹி. அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல பசித்துவத்தையும், பசித்துவத்தை போன வாரம் பார்த்தோம், இந்த வாரத்துல வதான்யத்துவத்தையும், குணவான்னு சொல்லக்கூடிய பொதுப்படியாக சொல்ற குணம் இல்லை, இது சௌசல்யம் தான் இங்கு சொல்லப்படுகிறதுன்ற அந்த எம்பெருமானுடைய சௌசல்யத்தையும் ஒரு திவலை மாதிரி ஒரு ஏகதேசத்தை நம்மளுடைய பாக்கியத்தினால அனுபவித்தோம். மீதி இருக்கின்ற எம்பெருமானுடைய குணங்களை அடுத்த வாரத்தில் அனுசந்தானம் பண்ணணும். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேணும் என்று அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் திருவேங்கடமுடைய அந்த திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.